மானங்காத்தவர்கள் மருதுபாண்டியர்கள் என்று சொன்னால் அந்த மருதுபாண்டியருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டிய, இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற, ஏன் தந்தை பெரியாருடைய சிலைகளை எல்லாம் கூட உடைக்கின்ற அறிஞர் அண்ணாவை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற, நம்முடைய திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்தி பேசுகின்ற எச் ராஜாவுக்கு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நீங்கள் புகட்டிட வேண்டும். புகட்ட தயாராக இருக்கிறீர்களா? மேக் இன் இந்தியா கொள்கை வெற்றி பெற அடித்தள கட்டமைப்பு துறைக்கு மட்டும் 72 லட்சம் கோடி ரூபாய் பணம் தேவை. ஆனால் இப்பொழுது முதலீடு செய்யப்பட்ட தொகையினுடைய மதிப்பு 2014 ஆம் ஆண்டை விட குறைவானது என்று சுப்பிரமணியசாமி ஆதாரத்தோடு குறிப்பிடுகிறார். ஆக அப்படியானால் 5 ஆண்டு காலமாக மோடிதான் பிரதமராக இருக்கிறார். இந்த 5 வருஷத்தில் அவர் என்ன செஞ்சார்? கேட்டால் என்ன, கேட்காமலேயே தள்ளுபடி செய்வாங்க கார்பரேட் கம்பெனிகளுக்கு. அதனால இனிமே பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லாதீங்க, அது கார்பரேட் ஜனதா கட்சி சொல்லுங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா பிஜேபி அல்லது சிஜேபி. குட்கா விஜயபாஸ்கர் அவர் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகிறார். இப்பொழுது எடப்பாடி இடத்துல சபதம் போட்டுட்டு வந்திருக்கிறாராம், நான் வெற்றி பெற்று கொண்டு வந்து கொடுக்கிறேன். இந்த சபதத்தை மருத்துவமனை சீர்படுத்துகிறேன் என்ற அந்த சபதத்தை போட வக்கில்ல, வகையில்ல, சொரணை இல்ல, சூடு இல்ல. வேட்பாளராக எதிர்கட்சிகளை நிற்கக்கூடிய எச் ராஜா அவர்களும் விஜயபாஸ்கரும் ஓட்டு கேட்க வருகிற போது உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது குட்கா ஊழல், அதேபோல் ரஃபேல் ஊழல். நாடும் நமது, நாற்பதும் நமது.